நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு தங்களது எக்ஸ் தளத்தில் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்து செய்தியில், இந்த திருநாளில் நாம் ஏற்றும் ஒவ்வொரு தீபமும் பலரது வாழ்வில் ஒளியேற்றும் விதமாக அமையட்டும் என்றும், இருப்பதை இல்லாதவர்களுக்கு அளித்து மகிழ்ச்சியுடன் பண்டிகையை கொண்டாடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தமது வாழ்த்து செய்தியில், இந்த பண்டிகை அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று இமாச்சல பிரதேசத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி லெப்சா எல்லைப்பகுதியில் முகாமிட்டுள்ள இராணுவ வீரர்களுடன் இணைந்து தீபாவளியை கொண்டாடினார். அப்போது இராணுவ வீரர்களுக்கு இனிப்புகளை ஊட்டி தனது தீபாவளி வாழ்த்துக்களை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பாதுகாப்பாக தங்களது உயிரை அர்ப்பணித்து பணியாற்றும் இந்த கதாநாயகர்களை காலம் உள்ளளவும் தேசம் கொண்டாடும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் கூறுகையில், 2024 மீண்டும் ஆட்சிக்கு வந்து மாதம் 5 கிலோ ரேஷன் பொருட்களை இலவசமாக மக்களுக்கு வழங்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளதாகவும், மத்திய பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 450 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் பகுதியில் இன்று பாஜக சார்பில் தேர்தல் பிரச்சார பேரணி முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது 25 கிராமங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் உருவாக்கப்படும் என்றும், அந்த பள்ளிகளில் ஆய்வக வசதி, நூலகம், ஸ்மார்ட் வகுப்பறைகள் உள்ளிட்ட வசதிகளுடன் இலவசமாக மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்று வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சத்தீஸ்கர் கிரகலட்சுமி யோஜனா திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பூபேஷ் பாகல் அறிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களும் கடந்த தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் இந்த முறையும் காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்த மக்கள் தயாராகிவிட்டதாக அவர் தெரிவித்தார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிலையில் உள்ள தில்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவின் மனைவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து நீதிமன்ற அனுமதியுடன் நேற்று அவர் தனது மனைவியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் அவர் மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த நிலையில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மணீஷ் சிசோடியாவின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது மனைவியை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பட்டாசு உற்பத்தி நகரமான சிவகாசியில் 6,000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு வர்த்தகம் நடந்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சுமார் 10% உற்பத்தி குறைந்ததாகவும், கடைசி நேரத்தில் விற்பனை உரிமம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டதால் 50 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பண்டிகை விடுமுறையை தொடர்ந்து பட்டாசுகள் வெடிப்பதன் காரணமாக சென்னையின் காற்று மாசு அதிகரித்துள்ளது. மதிய நிலவரப்படி காற்றின் தரக்குறியீடு 132 என்ற சராசரியை எட்டியது. சென்னை பெருங்குடியில் 202, அரும்பாக்கத்தில் 166, மணலியில் 196, ஆலந்தூரில் 153, வேளச்சேரியில் 152 என்று காற்றின் தரக்குறியீடு பதிவாகியுள்ளது. அதேபோல் திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டியில் காற்று மாசு 231 என்ற அளவில் மோசமடைந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில இடங்களில் காற்று மாசு தரக்குறியீடு 220 தொட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வேலை நிமித்தமாக தங்கியுள்ள ஏராளமான பொதுமக்கள் பேருந்து, ரயில், விமானம் போன்றவற்றின் மூலம் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணமாகியுள்ளனர். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து பிற நகரங்களுக்கு செல்ல போதிய பயணிகள் வராத நிலையில் 3 புறப்பாடு 3 வருகை என்று 6 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த விமானங்களில் பயணிக்க டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு வேறு விமானங்களுக்கு டிக்கெட் மாற்றித்தரப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதல் தற்போது வரை அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பட்டாசு வெடித்ததாக 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் 2ம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா நாளை காலை 7 மணிக்கு யாகசாலை பூஜைகளுடன் விமரிசையாக தொடங்குகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் வருகிற 18ம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி சிறப்பு பூஜைகள், சுவாமி திருவீதி உலா ஆகியவை நடைபெறுகிறது. விழாவை காண 1,000கணக்கில் பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர்.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியில் நீர்வரத்து குறையாததை அடுத்து 13வது நாளாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவியை பார்வையிடவும் அம்பாசமுத்திரம் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவின் கோபால் பாக் பகுதியில் இன்று தீபாவளி கொண்டாட்டத்தின் போது அங்குள்ள மார்க்கெட்டில் அமைக்கப்பட்டிருந்த பட்டாசு கடைகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் அங்கிருந்த அனைத்து பட்டாசு கடைகளும் தீயில் எரிந்து சேதமாகின. இந்த விபத்தில் பலர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசியில் இருந்து யமுனோத்ரி தாம் நகருக்கு தேசிய நெடுஞ்சாலைக்காக தோண்டப்பட்டு வரும் சுரங்கப்பாதையின் ஒரு பகுதி இன்று எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்தது. அப்போது சுரங்கத்திற்குள் வேலை செய்து கொண்டிருந்த 40 தொழிலாளர்களும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தேசிய மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்ட தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இன்று ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்புக்கு பின்னர் முகமது பின் சல்மான் பேசுகையில், இஸ்ரேல் தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள பாலஸ்தீன பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். காசாவிற்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் சர்வதேச சமூகம் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தோஷகானா ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் லண்டனில் தலைமறைவானார். அதைத் தொடர்ந்து அவரது சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த மாதம் நாடு திரும்பிய அவர் இவ்வழக்கில் இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் ஆஜரானதை அடுத்து அவர் மீதான பிடிவாரண்டு ரத்து செய்யப்பட்டது. மேலும் தோஷகானா வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட அவரது அனைத்து சொத்துக்களையும் திரும்ப ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இத்தொடரில் இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து ஆகிய அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. இந்நிலையில் பெங்களூருவில் இன்று நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 45வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா, நெதர்லாந்து அணிகள் மோதுகின்றன. முதலில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து களமிறங்கியுள்ளது. உலகக்கோப்பை தொடரில் லீக் சுற்றுடன் நடையை கட்டிய இங்கிலாந்து அணி அடுத்ததாக மேற்கிந்திய தீவுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. டிசம்பர் 3 முதல் 21 வரை நடைபெறும் இந்த போட்டிக்கான அணிகளை இங்கிலாந்து தேர்வாளர்கள் அறிவித்துள்ளனர். 2 அணிகளுக்கும் பட்லர் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 14 வாக்கில் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை வரும் 16 வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது.